கிருபாசாலினி. நான் அரசு மாதிரி மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். நாங்கள் இப்போ மிசை நேர்க்க சுற்றுச்சூழல் திட்டத்தின் சார்பாக பள்ளியில் இருக்க மரங்களை கணக்கெடுக்க போகிறோம். நாங்கள் இப்போ இறைவணக்க கூட்டம் நடைபெற இடத்துல இருக்கோம். இந்த இறைவணக்க கூட்டம் சுற்றி மொத்தம் 30 மரங்கள் இருக்குது. இதில் 21 வேப்ப மரமும் 9 புங்க மரமும் இருக்குது. இந்த மரத்தோட நிழலில் தான் எங்கள் பள்ளியில் காலையில் இறைவணக்க கூட்டம் நடைபெறும். இதுதான் எங்கள் பள்ளியில் இருக்க கலையரங்கம். இந்த கலையரங்கத்தில் எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலுமே எங்கள் மாணவிகள் பார்க்கறதுக்கு இந்த மரத்தோட நிழல் தான் பயனுடையதாக இருக்குது. இதுதான் எங்கள் பள்ளியினுடைய நுழைவாயில். இதிலிருந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பள்ளியினுடைய மையப்பகுதியில் தான் மியோவாக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய குறுங்காடுகள் அமைச்சிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா வேப்ப மரம், நொச்சி மரம், புங்கை மரம், மகிழ மரம், தேக்கு மரம், அத்தி மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய 91 மரங்களை நாங்கள் நட்டு வச்சுருக்கோம். இங்கே தான் நாங்கள் எல்லாருமே உட்காந்து மதிய சாப்பாடு சாப்பிடுவோம். அது மட்டும் இல்லாமல் தேர்வு காலகட்டங்களில் நாங்கள் படிக்கிறதுக்கு இந்த மரத்தோட நிழல் எங்களுக்கு மிகவும் பயனுடையதாகவே இருக்குது. அதுதான் எங்கள் தலைமை ஆசிரியர் அறை. அதுக்கு முன்னாடி வந்து நிறைய பூச்செடிகள் இருக்குது. அதுதான் என்னோடய வகுப்பறை. அந்த வகுப்பறைக்கு முன்னாடி வந்து நிறைய செடிகள் இருக்குது. அரளி, நெல்லிக்காய், செம்பருத்தி, மாதுளை, மகிழ மரம், இது மாதிரி எங்கள் தலைமை ஆசிரியர் அறையை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 50 மரங்கள் இருக்குது. இதுதான் மகிழ மரம். இந்த மகிழ மரத்தை சுற்றி சங்கப்பூக்கள் படர்ந்திருக்கு. அந்த செடிகளும் மரங்களும் எங்கள் பள்ளிக்கு ஒரு அழகை சேர்க்குது. இது எங்கள் வகுப்பறைக்கு பின்னாடி இருக்கிற இடம். இந்த இடத்துலையே பார்த்திங்கன்னா 50 மேற்பட்ட மரங்கள்லாம் இருக்குது. நாங்கள் மழலையர் வகுப்பு கிட்டே இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா 15 மேற்பட்ட வேப்ப மரம் இருக்குது. அங்கே பாருங்கள் பருத்தி செடி இருக்குது, அது வந்து மரம் போல் வளர்ந்துருக்கு. அங்கே ஒரு சீத்தாப்பழ மரம் இருக்குது. நாங்கள் இப்போ மழலையர் வகுப்பறைக்கு முன்னாடி இருக்கிற விளையாட்டு பூங்கா கிட்டே இருக்கோம். இந்த விளையாட்டு பூங்காவை சுற்றி கிட்டத்தட்ட 70 மேற்பட்ட மரங்கள்லாம் இருக்குது. அங்கே பாருங்கள் வேப்ப மரம், புளிய மரம், வாகை மரம், மருத மரம், மாமரம், பனைமரம்னு சொல்லிட்டு இப்படி 70 மேற்பட்ட மரங்கள்லாம் இருக்குது. இதுதான் எங்கள் பள்ளியில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மாமரம். இது இப்போ தான் பூ வச்சுருக்கு. இந்த பூவெல்லாம் காயாச்சுன்னா கிட்டத்தட்ட 100 மேலே காய்க்கும். இந்த பழம், இந்த காயெல்லாம் ரொம்ப ருசியாக இருக்கும். இதுதான் எங்கள் பள்ளியோட நுழைவாயில். வலது பக்கம் பார்த்தோம்னா சொர்க்க மரம், வேங்கை மரம், பன்னீர் மரம், புங்க மரம், மருத மரம், இது மாதிரி 30 மேற்பட்ட மரங்கள் இருக்குது. நாங்கள் இப்போ எங்கள் பள்ளியினுடைய 3 கட்டடத்துக்கு பின்னாடி இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா வேப்ப மரம், நாவல் மரம்னு 10 மேற்பட்ட மரங்கள் இருக்குது. இதுதான் நெட்டிலிங்க மரம். இந்த இலையை பார்த்தீங்கன்னா ஊசி ஊசியாக இருக்கும். எங்கள் பள்ளியில் வந்துட்டு இந்த மரம் 35 மேற்பட்ட நெட்டிலிங்க மரம் இருக்குது. இதை நாங்கள் வந்துட்டு நட்டு வச்சு வளர்த்துட்டு வந்துருக்கோம். இப்போ நாங்கள் வந்து தலைமை ஆசிரியர் அறைக்கு பின்னாடி இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா தூதுவளை செடி இருக்குது. இதுதான் அதோட பூ. காய் காய்ச்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா பழம் இருக்குது. இது ரொம்ப சளிக்கு நல்லது. இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எலுமிச்சைப்பழம் மரம் இருக்குது. இந்த மரத்தில் கிட்டத்தட்ட 1000 மேற்பட்ட எலுமிச்சைப்பழம் காய்கள் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மாதுளை செடி இருக்குது. இதுலேயும் பூ பூத்திருக்கு. இந்த மாதிரி தான் காய் வைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அங்கே நெல்லிக்காய் மரம் இருக்குது. அதுலேயும் பூ வச்சு இப்போ காய் காய்ச்சிருக்கு. அந்த காய் ரொம்ப ருசியாக இருக்கும். இது எல்லாமே எங்களுக்கு பயனுடையதாக இருக்கு. அந்த மரநெல்லிக்காய் மரம் தான் அங்கே தான் இருக்கு. அதில் நிறைய காய் காய்ச்சி முள் இருக்கு. இதெல்லாம் சரி எல்லாருக்குமே தெரியுமா? பாதாணிக்காய் மரம் 1 இருக்குது, பூவரச மரம் 2 இருக்குது, புங்க மரம் 3 இருக்குது. இந்த மரத்து நிலையில் தான் நாங்கள் படிச்சுட்ருக்கோம். இந்த மரம் வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்குது. இப்போ நாங்கள் மூலிகை தோட்டத்துக்கிட்ட தான் இருக்கோம். இந்த மூலிகை தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மகாகனி மரம், நெல்லிக்காய் மரம்,
மூங்கில் மரம், நொச்சி மரம், சொர்க்க மரம் போன்ற எல்லா மரங்களும் இங்கே இருக்குது. கிட்டத்தட்ட இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட மரங்கள் இங்கே இருக்குது. நாங்கள் இப்போ எங்கள் பள்ளியில் இருக்கிற 6ஆம் வகுப்பறைக்கு பின்னாடி இருக்கிற இடத்துல இருக்கோம். இங்கே கிட்டத்தட்ட சொர்க்க மரம், பூவரசு மரம், புங்க மரம், வேப்ப மரம்ட்டு கிட்டத்தட்ட 210க்கும் மேற்பட்ட மரங்கள் இருக்குது. இதையெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு காடு மாதிரியே இருக்கும். இந்த மரக்கன்றுகளை கொடுத்த நாமக்கல் மாவட்ட வனத்துறைக்கு எங்கள் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். குருங்காடில் 91 மரம் இருக்குது. எச்எம் முன்னாடி 50 மரம் இருக்குது. 30 மரம் இருக்கு. 6th கிளாஸ்ல 35 மரம் இருக்கு. 6th கிளாஸ்க்கு பின்னாடி 210 மரம் இருக்கு. மூலிகை தோட்டம் இருக்கு. மூலிகை தோட்டம் வந்து 40 மரம் இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் கிருபாசாலினி. மோகனூர் அரசு மாதிரி மகளிர் மேல்நிலை பள்ளியில 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். மிஷன் இயற்கை சுற்றுச்சூழல் திட்டத்துல சுற்றுச்சூழல் தொடர்புத்துறை அமைச்சராக இருக்கேன். மிஷன் இயற்கை சுற்றுச்சூழல் திட்டத்தின் சார்பாக எங்க பள்ளியில ஒரு வாரமா மரங்கள் கணக்கெடுத்தோம். அதுல 50 வகையான மரங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம 20 வகையான பயனுடைய மரங்கள் இருக்கு. 30 வகையான காய்கறி செடிகள் இருக்கு. 60 வகையான மூலிகை செடிகள் இருக்கு. ஒட்டுமொத்தமா நாங்க கணக்கெடுத்ததுல 676 மரங்கள் இருந்துச்சு. ஒரு அரசு பள்ளியிலேயே 676 மரக்கன்றுகளை நட்டு வளர்க்க முடியுதுன்னா தமிழ்நாடு முழுவதும் பல கோடி மரக்கன்றுகளை நட்டு வளர்க்க முடியும். அதனால மாணவ சமுதாயமே மரக்கன்றுகளை நட்டு வளருங்க. இனி எழுதுகோல் பிடிக்கும் விரல்கள், இனி எழுதுகோல் பிடிக்கும் விரல்கள் மரக்கன்றுகளையும் தாங்கி பிடிக்கட்டும். இந்த தாங்குதல் ஒருவருக்கானதென்று ஒட்டுமொத்த பிரபஞ்ச உயிர்களுக்கானது. மரத்தின் வளர்ச்சியே மனத்தின் மகிழ்ச்சி. ஆகையால் மரம் வளர்ப்போம், மனம் மகிழ்வோம். நன்றி.